ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரூப் வந்து நம்ம இது இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் இதே வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டோர் இருக்கும், அதுவும் இதுவும் ஒன்று தான். பட் என்னென்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து என்னென்னா, கிளைண்ட் சைட்லேருந்து டோர் வந்து அந்த லேமினேட்டர் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக டோரியை வந்து மாற்றுற மாதிரி இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐவேரி. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹேண்டில் வந்து 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டபுள் டோர். இந்த சைடு டபுள் டோர், அந்த சைடு டபுள் டோர், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ் வரும், மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கிரைண்ட்ஸோடு நீங்கள் டோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து கேட்டதுனால சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் போட்டதுனால டிலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் திருப்பி வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ன்றது வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டி இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அந்த டோரையே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த டோர், அந்த ரெண்டு ஒயிட் கலர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது போடும்போது எப்படி ஃபினிஷிங் இருந்தது, இந்த பிளாக் போட்டதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் இருந்ததுன்ட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் பிளாக் கிரைன்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதோட ட்ராயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயரில் இருக்கிற லேமினேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒயிட் கலர்லேயே இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால வேறு லுக்கு டிசைன் ஃபினிஷிங்கன்றது வந்து இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், நடுவில் ஸ்டடி யூனிட், மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட், ரைட் சைடு லெஃப்ட் சைடும் சேம் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். ட்ராயர்ஸ் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன், டோர் வந்து போடும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்கும், பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். மேலே லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஃப்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வைப்பாங்க. பட் என்னென்னா அது கம்மியாக வைக்காமல் கொஞ்சம் ப்ரொஜெக்டாக வெளியில் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல், அதுக்கு மேலே வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டே வெளியில் வர மாதிரி வச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்றது வந்து இன்னும் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம ஒரு வார்ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்ன்றது வந்து நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஹேண்டில் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 ஃபீட் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். இதில் வர்ற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கோடு வந்து தெரியும். அதே ரெண்டு டோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ட்ராயர்ஸ்லாம் வந்து இருந்தது. அது எடுத்துகிட்டு நம்ம பிளாக் வந்து அந்த இடத்துல போடுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அப்படின்னா சேர் வந்து நம்ம கீழே வந்து விற்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலே டோர் வந்து பார்த்திங்கன்னா அதே கண்டினியூட்டி, இந்த சைடு பிளாக், இந்த சைடு வந்து நம்ம பிளாக் வந்து கொடுத்துட்டு நடுவில் மட்டும் கம்ப்ளீட்டாக ஐவேர் கொடுத்துட்டு ரெண்டு ட்ராயர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.